Hi friends, இன்னைக்கு வந்து பேரிச்சம்பழம் வச்சு நான் ஒரு ஊறுகாய் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இங்கே ஒரு 20 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 13-லேருந்து 15 வரைக்கும் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஊறுகாய் செய்ய போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணுறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லது. அதனால் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துடுறேன். ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்மளோட இந்த பேரிச்சம்பழத்தை இதில் உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துட்டு இதில் ரெண்டாக ஓப்பன் பண்ணி கொட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி பச்சை மிளகாயும் ரெண்டாக கீறி எடுத்துட்டு வந்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 2 காஞ்சல் மிளகாய், அதையும் பிச்சு போட்டுடுறேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ரெண்டுமே நான் நசுக்கி எடுத்து வந்திருக்கேன். இதையும் இப்போ இதில் சேர்த்துடுறேன். இதில் பிச்சு எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்துக்கிற பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி 2 கீரை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவோட எண்ணெய் குறைச்சிருங்க. இந்த பேரிச்சம்பழத்தை நான் 2 ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்கள் எத்தனையோ விதமான ஊறுகாய் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பேரிச்சம்பழத்தில் ஊறுகாய் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க முடியாது. இந்த ஊறுகாய் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட போட்டிருந்ததெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நான் ஸ்டவ் நான் ஃபுல்லுமே சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு பொடிகள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து பொடிச்சு வச்சுருக்குது, இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த பொடிகளோட பச்சை மணம் போகிறதுக்காக தான். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா இது வந்து கரிஞ்சிரும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணும் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நம்மளோட பேரிச்சம்பழம் வேகிறதுக்காக தான் தண்ணி கொடுத்துருக்குது. அதனால் அதிகமாக தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான், தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பேரிச்சம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். பேரிச்சம்பழம் நல்லா வெந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வத்திட்டு மேலே எல்லாம் எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக எப்படி நசுக்கி கொடுத்தீங்கன்னா டேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட உடஞ்சிரும். இது கூடவே கொஞ்சமாக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வினிகர் சேர்க்கும்போது நம்மளோட ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டுப்போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது கூடவே நான் கொஞ்சம் மண்டை வெல்லம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன், இதையும் சேர்த்துடுறேன். ஃபைனலாக இதில் பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் எடுத்துருக்குறேன். பெருங்காயம் சேர்த்துக்கங்க. பெருங்காயம் நீங்கள் பச்சை இந்த மாதிரி ஊறுகாய்க்கு கண்டிப்பாக வேணும், அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கங்க. இவ்வளவுதான். இப்போ நம்மளோட வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும். நம்ம ஊறுகாய்ங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை இறக்கிடலாம். பாருங்க, இவ்வளோதான் நம்மளோட ஊறுகாய்ங்க ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குது இது. கண்டிப்பாக இதை ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேரிச்சம்பழத்தில் ஊறுகாய் ஒன்றும் இல்லைங்க, பிரியாணிலாம் சாப்பிடும்போது இந்த ஊறுகாய் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்குமே இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஞாபகமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.